நான் ஐஎஸ்ஆர் சத்யவேலன். இந்த வீடியோவில் நான் புதுசாக 7.1 போட்டிருக்கிறேன், அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து அஸ்ட்ராகிட்ட யூஸ் பண்ணி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து இந்த இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு, இது மாஸ்டர் கண்ட்ரோலு. மற்றபடி ஏற்கனவே இது அஸ்ட்ராகிட்டில் உள்ள எல்லா கண்ட்ரோலும், இது வந்து பிளே பாஸ் கண்ட்ரோலு, இது வந்து நெக்ஸ்ட்டு, இது வந்து ப்ரிவேவ், இது வந்து 5.1, 2.1, 7.1 செலக்டர், இது வந்து மோடு சுவிட்சு, இது வந்து ஸ்டாண்ட்பை. ஃப்ரண்ட்டில் வந்து இவ்வளோ தான். இதில் வந்து கோஎக்சல் ரெண்டு ஸ்பாட் இருக்குது, அதே மாதிரி ஆப்டிக்கலுக்கு ரெண்டு கொடுத்துக்கலாம். இது வந்து 5.1 இன்புட் கொடுத்துக்கலாம், ரெண்டு ஆக்ஸ் இருக்குது, இதில் ரெண்டு ஆக்ஸு இன்புட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சப்புக்கும் சென்டருக்கும் வந்து பனாமா சாக்கெட் கொடுத்துருக்குறேன். கஸ்டமர் வந்து அந்த மாதிரி கொடுக்க சொன்னாங்க, அதனால் கொடுத்துருக்குறேன். இது மூணும் வந்து இது வந்து ஃப்ரண்ட் ஸ்பீக்கர், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது வந்து சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது வந்து ரியர் லெஃப்ட் ரைட்டு. இது இப்போ நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற லைட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்குற சுவிட்சு. இது வந்து ஃபீஸு. இந்த சாக்கெட் வந்து கம்ப்யூட்டர் சாக்கெட் மாதிரி கொடுத்துருக்குறோம். இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறோம். இது மாஸ்டர் கண்ட்ரோல் மாதிரி நாய்ஸ் கண்ட்ரோல், நாய்ஸ் வரும்போது இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா நாய்ஸ் வர்றது கட் ஆயிரும். உள்ள பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராகிட்டு தான், அஸ்ட்ராகிட்டு போட்டு 7.1 பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து அவுட்புட்டுக்கு நம்ம சக்தியோட போர்டு போட்டிருக்கிறேன். இப்போ 5 சேனல் போர்டு ஒன்றும், 2 சேனல் போர்டு ஒன்றும் போட்டு ரெண்டுமே சக்தி போர்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி சப்புக்கு பார்த்தீங்கன்னா சப்புக்கு வந்து குமார் போர்டு போட்டிருக்கிறேன். குமார் போர்டு போட்டு எல்லாத்துக்கும் கூலிங் ஃபேனு, மூணு ஃபேன் போட்டு நல்லா கூலிங் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரி தனித்தனி பவர் சப்ளை போட்டிருக்கிறேன். லைட்டுக்கு தனி பவர் சப்ளை, போர்டுக்கு ரிமோட் போர்டுக்கு தனி பவர் சப்ளை, ஃபேனுக்கு தனி பவர் சப்ளை. இதில் பவர் சப்ளை ஏதாவது ஒன்று ஃபால்ட் வந்தாலும் நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம். ஒரே பவர் சப்ளையாக போட்டால் எல்லாத்தையும் மாற்ற வேண்டி வரும். அதனால் வந்து தனித்தனி பவர் சப்ளைங்கிறனால ஈஸியாக யார் வேணாலும் மாற்றிக்கலாம். இதில் ப்ரொடக்ஷன் வந்து மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா ஆஃப் பண்ணும்போது ஆன் பண்ணும்போது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. அதே மாதிரி பவர் சப்ளைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம குமாருக்கு வந்து 40 வோல்ட்டும், மற்றபடி சக்தி போர்டுக்கு வந்து 30 வோல்ட்டும் கொடுத்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இதில் இப்போ 30 வோல்ட்டுக்கு வந்து 4 கெப்பாசிட்டரும், 40 வோல்ட்டுக்கு வந்து 2 கெப்பாசிட்டரும் போட்டு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ரிசல்ட்டு நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வாங்க இதை நான் செக் பண்ணி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.